கடைசி அஞ்சு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது சமம் மூணு கமா மைனஸ் நாலு மற்றும் ரெண்டு கமா மைனஸ் ஏழு என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனை புள்ளிகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாட்டை பெறுக. இப்போ நம்மளுக்கு அந்த விட்டத்தின் ஒரு வட்ட விட்டத்தின் முனை புள்ளிகளாக கொண்ட விட்டத்தின் முனைப்புள்ளிகளாக முனைப்புள்ளிகளில் கொண்ட வட்டத்தின் சமன்பாடு என்ன நம்மளுக்கு எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்று மற்றும் எக்ஸ் டூ கமா ஒய் டூ ரெண்டு விட்டத்தின் முனைப்புள்ளிகள். அப்போ இதோட சமன்பாடு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா. அப்போ நம்மளுக்கு முனைப்புள்ளிகள் நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் வந்து நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு மூணு கமா நாலு மற்றும் எக்ஸ் டூ கமா ஒய் டூ நம்மளுக்கு ரெண்டு கமா மைனஸ் ஏழு ரெண்டு முனைப்புள்ளிகள் கொடுத்துருங்க. அப்போ இதை புள்ளி இல்லாமலாம் அப்போ பிரதிட்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஒன் வந்து நம்மளுக்கு மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ வந்து நம்மளுக்கு ரெண்டு ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் நாலு அதுக்கடுத்தது ஒய் மைனஸ் ஒய் டூ ஒய் டூ ஒன் மைனஸ் ஏழு அப்புறம் நம்ம மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு சரி எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் நாலு இப்போ இருக்கிறனா அப்போ ஒய் மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இது இருக்கலாம்னா அப்போ எக்ஸ் இன்ட் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ரெண்டு எக்ஸு அடுத்தது மைனஸ் மூணு எடுத்துக்கிறது அப்போ மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு ரெண்டு மூணு ஆறு ப்ளஸ்ஸு ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயரு அப்போ ஒய் இன்ட்டு ஏழு ப்ளஸ்ஸு ஏழு ஒய் மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நாலு ஏழு இருபத்தி எட்டு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இங்கே மைனஸ் அஞ்சு எக்ஸு ப்ளஸ்ஸு ஆறு ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் அப்போ ஏழு ஒய்லேருந்து ஒரு மைனஸ் நாலு ஒய் போச்சுன்னா அப்போ ப்ளஸ்ஸு மூணு ஒய் மைனஸ் இருபத்தி எட்டு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ தேட் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் சரி ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸு ப்ளஸ்ஸு மூணு ஒய் இங்கே மைனஸ் இருபத்தெட்டு இருக்குது இங்கே ப்ளஸ் ஆறு இது அப்போ மைனஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் தேவையான வட்டத்தின் சமன்பாடு ஆகும். அடுத்தது பயிற்சி ஆறு அஞ்சு புள்ளி ஒன்றில் ஆறாவது சம் ஒன்று கமா ஜீரோ மைனஸ் ஒன்று கமா ஜீரோ மற்றும் ஜீரோ கமா ஒன்று என்ற புள்ளிகள் வழி செல்லும் வட்டத்தின் சமன்பாட்டை காண்க தீர்வு. அப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகள் என்ன நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகள் என்ன நம்மளுக்கு ஒன்று கமா ஜீரோ மைனஸ் ஒன்று கமா ஜீரோ மற்றும் ஜீரோ கமா ஒன்று இப்போ இது வட்டம் வரையலாம். அப்போ வரைஞ்ச நம்மளுக்கு பாருங்கள் அப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒன்று கமா ஜீரோ எக்ஸ் அச்சில் ஒன்று ஒய் அச்சில் ஜீரோ அப்போ எக்ஸ் அச்சில் ஓரளவுக்கு இங்கே ஒன்று கமா ஜீரோ வருங்களா அதுக்கடுத்து மைனஸ் ஒன்று கமா ஜீரோ மைனஸ் ஒன்று கமா ஜீரோ அதுக்கடுத்தது ஜீரோ கமா ஒன்று எக்ஸ் எச்சில் ஜீரோ ஒய் எச்சில் ஒன்று அப்போ ஜீரோ கமா ஒன்று. அப்போ இதிலேருந்து பார்த்தா நம்மளுக்கு வட்டமான நம்மளுக்கு மையம் ஜீரோ கமா ஜீரோ வழியே தெரிஞ்சு சொல்லலாம். அப்போ தற்போ மையம் ஜீரோ கமா ஜீரோ மையம் ஜீரோ கமா ஜீரோ அதே போல் ஆரம் நம்மளுக்கு ஆரம் ஓரளவு அப்போ ஆரம் ஆர் ஈக்குவல் டு ஒன்று. அப்போ தற்போ வட்டத்தின் சமன்பாடு என்ன நம்மளுக்கு மையம் ஆதி புள்ளி ஜீரோ கமா ஜீரோ இருக்குது அப்போ வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஒன்று 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 ஸ்கொயர் வந்துட்டு அதே தான். அப்போ தேட் ஸ்கொயர் தேவையான வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று ஆகும்.